வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா திரையரங்குகள்ல வந்து ஓடிட்டு இருக்க மிருகா. இதுல ராயலட்சுமி, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜெய பார்த்திபன் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு சீரியல் கில்லரா வந்திருக்காரு. இவர் இதுல நெகட்டிவ் ஷேட பிளே பண்ணிருக்காரு. இவருடைய சீரியல் கில்லிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சா இருக்கிற சிங்கிள் மாம டார்கெட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி திருமணம் செஞ்சுப்பாரு. அவங்களுக்கு இவரை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் அங்கேயே வாழ்வாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை கொன்னுட்டு வேற டார்கெட்ட தேடி போவாரு. அப்படிதான் சமீபத்துல கோவால ஒரு ஃபேமிலிய கொன்னுட்டு அங்க உள்ள காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வராரு. நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இதே மாதிரி கிரைம் ரிப்போர்ட் ஆகுறதுனால இதெல்லாம் ஒரே ஆள் பண்ணிருக்க கூடும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போ அரவிந்தோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில எஸ்டேட் வச்சிருக்கிற ரொம்பவே ரிச்சான லக்ஷ்மி அப்படிங்கிற பிசினஸ் உமன் தான். இவங்க சிங்கிள் மாமாவும் இருக்காங்க. அவங்கள்ட்டயே இவர் வேலைக்கு சேர்ந்து அங்கேயே மேனேஜரும் ஆகி இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த எஸ்டேட்ல ஒரு டைகரோட அட்டகாசம் ஆரம்பிக்குது. இந்த டைகர் மேனேஜரா இருக்கிறதுனால அடிக்கடி யாராச்சும் இந்த எஸ்டேட்ல உயிரிழக்கிறாங்க. அதனால அரவிந்த் இந்த டைகரை பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அரவிந்த் அவருடைய நெக்ஸ்ட் டார்கெட்டை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள போலீஸ் இவரை நெருங்குச்சா இல்லையா, இந்த மேனேஜர் டைகர் அந்த எஸ்டேட்ல என்னெல்லாம் பண்ண காத்திருக்கு அப்படிங்கறத சுவாரஸ்யமான திருப்பங்களோட சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த மிருகா. படத்தோட பாசிட்டிவ், ஸ்ரீகாந்த் அவருடைய பாடி லாங்குவேஜ் மற்றும் கரிஸ்மா ஒரு சீரியல் கில்லருக்கு பொருந்துற மாதிரியே இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அமைஞ்சிச்சு. அடுத்து பாசிட்டிவ், ராயலட்சுமி. இவங்க சிங்கிள் ஹீரோயினா லீட் ரோல்ல நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் சினிமால. ஆனா இந்த படத்துல அதை பண்ணிருக்காங்க. கிளாமர் ரோல்ஸையே அதிகமா விரும்புற இவங்க இந்த படத்துல ஒரு சிங்கிள் மாமா சட்டிலான கேரக்டர்ல வந்திருக்காங்க. கதையில ஸ்ரீகாந்துக்கு ஈக்குவலா ஹீரோயினுக்கும் இதுல பங்கு இருக்கிறதுனால இந்த கேரக்டருக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. அதை நீட்டா பண்ணிருக்காங்க. கேட்சியான நம்பர்ஸ் அருள்தேவோட மியூசிக்ல இல்லைனாலும் சாங்ஸ் எல்லாமே மெலடியாகவும் கேட்கறதுக்கு இனிமையாகவும் தான் இருந்துச்சு. ஊட்டிய டே டைத்துல அழகாகவும் இரவுல மிரட்டலாகவும் கேப்சர் பண்ணி தந்திருக்க சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். சோ இப்ப படத்தோட மைனஸ் கோருவோம். ஜே பார்த்திபனோட ரைட்டிங் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், இது ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னாலுமே கூட இது ஒரு ஹூடனிட் கிடையாது, ஒய்டனிட் தான். அதனால எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிறதுனால எந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் இந்த படத்துல இல்ல. ரெண்டாவது, மிருகா அப்படின்ட்டு பேர் வச்சதுனாலயே ஒரு அனிமல் எலமெண்ட்டை இந்த படத்துல ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த அனிமல் எலமெண்ட்டை இந்த படத்துல இருந்து எடுத்துட்டு பார்த்தாலுமே கூட இதோட மெயின் பிளாட் தனியா தான் தெரியுது. அதனால இது ரெண்டையும் எதுக்கு ஒன்னு சேர்த்தாரு அப்படின்னு தெரியல. லாஸ்ட்ல ஒரே ஒரு டைலாக் இதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்காக இந்த எலிமெண்ட் நிறைய பண்ணிட்டாங்க. டென்ஷனையும் பில்ட் பண்ணல. ஸ்ரீகாந்த் திரும்ப லாஸ்டா அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வராரு அப்படிங்கறது தெரியல. அவர் வராம இருந்திருந்தா கூட கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா டைரக்டர் அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷனை படத்துல கொடுக்கல. சிஜிஐல யூஸ் பண்ணிருக்க புலி ரொம்பவே அருமையாகவும் மிரட்டலாகவும் இருந்துச்சு. ஆனாலுமே கூட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், ரொம்பவே லாங்கா இந்த சீக்வன்ஸ் போறதுனால இந்த சிஜி புலி நமக்கு எந்த விதமான பதட்டத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. படம் 2 hours 10 minutes தான் இருக்கு. ஆனாலுமே கூட அதை விட கொஞ்சம் லாங்கா இருந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்லோவாகவும் மொனோட்டோனஸாகவும் படம் ஒரே டைரக்ஷன்ல பிரெடிக்டபிளா நோக்கி ஓடிட்டு இருந்துச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் அங்கங்க ஆட் பண்ணிருந்தா இன்னும் ரசிக்கும் வகையில இருந்திருக்கும். சோ சீரியல் கில்லிங்லயும் இது பெருசா எந்த விதமான த்ரில்லையும் ஆட் பண்ணல. அதே மாதிரி டைகரோட போர்ஷன்ஸ்லயும் பெருசா ரசிக்கும் வகையில எதுவுமே இல்லாததுனால இது ஒரு மீடியாக்கரான ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2 out of 5 தருவேன். இந்த படம் பிலோ பாரா அமைஞ்சாலுமே கூட தமிழ் சினிமாவை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த வீக் வந்த எல்லா
படங்களையும் பாத்தீங்கன்னா த்ரில்லர் ஜான்ரலேயே வெவ்வேறு டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. நெஞ்ச மறப்பதில்லை ஒரு சைக்கோ த்ரில்லர், அன்பிற்கினியால் ஒரு சர்வைவல் த்ரில்லர், இது ஒரு அனிமல் பேஸ்ட் பண்ண ஒரு சீரியல் கில்லிங் த்ரில்லர் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் த்ரில்லர் ஜான்ரலேயே வெவ்வேறு வெரைட்டியில இருக்கு. இதே மாதிரி இன்னும் புது புது கதைகளோட டிரெக்டர்ஸ் டிஃபரெண்டான கான்செப்ட்ஸ்ல படம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த படத்தை தியேட்டர்ல பாக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெஞ்ச மறப்பதில்லை மற்றும் அன்பிற்கினியால ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அல்லது நீங்க ஒரு ஸ்ரீகாந்த் ஃபேனா இருந்தா கூட கண்டிப்பா அவர் காண்டி நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.